பாசம் புரியல நேசரும் நேசிக்க எந்த பாவிக்கு தெரியல பாவியின் மேல நீங்க வச்ச பாசம் புரியல நேசரும் நேசிக்க எந்த பாவிக்கு தெரியல உதிரம் சிந்தி உசர தந்த உண்மையான உடஞ்சி நொறுங்கி மண்டிட்டேன் இயேசுவுக்கு முன்னு நான் உடஞ்சி நொறுங்கி மண்டிட்டேன் இயேசுவுக்கு முன்பு அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நடப்புல நான் உயிர் வாழணும் என் மனசு அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினைப்பில நான் உயிர் வாழணும். Praise the Lord. கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு அருமையான பாடலை கேட்டோம். தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆம், நம் மேல் அவர் வைத்த அன்பு மகா பெரியது. அது புரிந்து கொள்ள முடியாத அன்பு. எப்பொழுதெல்லாம் நாம் நொறுக்கப்படுகிறோமோ அவருடைய அன்பு நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நமக்கு வேண்டிய சமாதானத்தை மாறுதலின் தருகிறது. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 3:19 பவுலடிகள் இப்படியாய் சொல்கிறார், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தினுடைய உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Ephesians 3:19 To know the love of Christ which passes knowledge that you may be filled with all the fullness of God. ஆம், பிரியமானவர்களே, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி பக்தனாகிய பவுல் தேவ ஜனங்களை பார்த்து ஜெபம் பண்ணுகிறார். இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் பாவிகளாயிருக்கையில் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நம்மை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் ஒரு மனிதன் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்த பிறகு அவன் வாழ்க்கையில் பாவம் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் அவருடைய அன்பை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தான் அர்த்தம். ஆகவே தான் இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் கண்ணீரோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். வேதம் சொல்கிறது, நீர் எனக்கு பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது, என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு கூட ஆண்டவருடைய கிருபை நினைப்போம், அவர் நம்மேல் வைத்த அன்பை நினைப்போம், நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, அவரை சார்ந்து கொள்வோம். இந்த பாடலின் சில வரிகளின் இருதயத்தை அசைத்தது. இந்த பாவியின் மேலே ஏன் உங்களுக்கு இவ்வளவு பாசன்னு எனக்கு புரியல, உண்மையான அன்பு நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் மடியிலே நான் தலை சாய்க்கணும், உங்கள் நினைப்பிலே நான் உயிர் வாழணும் என்று சொல்லி பக்தன் பாடுகிறான். இன்றைக்கும் கூட ஆண்டவர்கிட்ட சொல்வோம், என்னுடைய நினைவெல்லாம் நீராக இருக்க வேண்டும் ராஜா, என்னை அப்படிப்பட்டவனாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய அன்பை புரிந்து கொள்கிற ஒரு இருதயத்தை தார். அந்த அன்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை உமக்கு நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். உண்மையே சார்ந்து கொள்ள எங்கள் நினைவெல்லாம் உண்மையில் இருக்க, உலகம் மாமிசம் பிசாசின் பக்கம் திரும்பாமல் உம்முடைய சித்தத்தையே செய்ய எங்கள் ஒவ்வொருக்கு கிருபை தாரும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்றும், நீர் அவர்களுக்காக யாவையும் செய்து முடித்து விட்டீர் என்றும் ஒரு விசுவாசமும் அன்பும் அளவில்லாமல் பிரவாகித்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.